சமீபத்தில் தான் பப்ஜி மதன் யூடியூப்ல ஆபாசமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு வராங்க போலீஸ். இப்ப இதோட தொடர்ச்சியா டிக்டாக் ப்ராப்ளம் ஜிபி முத்து மேலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் கிட்ட தான் இந்த புகாரை கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் கொடுக்காம முதலமைச்சரோட தனிப்பிரிவிற்கும் அனுப்பியிருக்காங்க. அந்த புகார்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமீப காலமா சோசியல் மீடியால ஆபாச பேச்சு வீடியோ அதிக அளவுல வளம் வருது. இப்போ லாக்டவுன் காரணமா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ஓபன் பண்ணாதனால ஸ்டூடெண்ட்ஸ் அதிக நேரம் இன்டர்நெட்ல தான் இருக்காங்க. இதை யூஸ் பண்ணி யூடியூப்ல அப்பாவி மாணவர்களை வழிகெடுத்தி ஆபாச வலைதளங்களுக்கு அடிமையாக்கி பணம் சம்பாதிக்கிற நோக்கில் ஜிபி முத்து, திருச்சி சாதனா, பேபி சூர்யா, சிக்கா என்கிற சிக்காந்தர், மேலும் பல பேர் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் நிறைய வீடியோ அப்லோட் பண்றாங்க அப்படின்னும், இதை லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க. இவங்களோட பாடி லாங்குவேஜும் பேச்சும் தமிழ்நாட்டில் கலாச்சாரம் அண்ட் சமூக சீரழிவை ஏற்படுத்தும். குறிப்பா இதை பாக்குற மாணவ மாணவியரோட மனசை பாதிக்கிற வகையில இவங்களோட ஆபாச பதிவு இருக்கு அப்படின்னும், மேலும் சமுதாயத்தை பாதிக்கிற இந்த மாதிரியான இணையத்தை கண்டுபிடிச்சு அதை தட பண்ணணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில விஷத்தை பரப்புற இந்த மாதிரி ஆபாச பேர் வழிகள் மேல நடவடிக்கை எடுத்து இனிமேல் இந்த மாதிரி பதிவு கண்டினியூ ஆகாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சில வீடியோஸோட லிங்கையும் அவர் அட்டாச் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இதனால ஜிபி முத்து ஃபேன்ஸ் மத்தியில ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் அந்த மூணு பேர் கூட ஜிபி முத்துவை சேர்க்காதீங்க, அண்ணன் ரொம்பவே நல்லவர், அந்த மூணு பேரை மட்டும் பிடிங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.